ராஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் சத்து மாவு வச்சு லட்டு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கப் சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன் சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க கால் கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பை போட்டு முந்திரி பருப்பு நல்லா செவக்கரை வரைக்கும் வருத்துருங்க முந்திரி பருப்புக்கு பதிலாக பாதாமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் யூஸ் பண்ணலாம் இது கூடவே உலர் திராட்சையும் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றேன் இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சத்துமாவை ஆட் பண்ணிக்கலாம் சத்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான சூட்லேயே வச்சு நல்லா எடுத்துக்கோங்க சத்துமாவுக்கு எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கேன் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வருத்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பாக ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும் அப்புறம் லட்டு நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சத்துமாவோடய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் சத்து மாவு நல்லா வருபட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் உடனே கை வச்சு நம்மளால் லட்டு பிடிக்க முடியாது அதனால் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இதை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் நான் ஒயிட் சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் ஒயிட் சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம நெய்ல வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்காய் தூள் போட்டு தான் நான் சத்துமாவு ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ஏலக்காய் தூள் போட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யை வந்து எல்லாத்தையும் நல்லா உருக்கி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கை வந்து புண்ணாக போகும் நான் யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரை நல்லா பவுடராக தான் இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டாலே நல்லா மசிஞ்சிரும் நான் வந்து ஒரு கப் மாவுக்கு கால் கப் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு போட்டுக்கலாம் நெய் வந்து ஒரேதான் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு கப் மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கரெக்டாக இருக்குது எல்லா நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் சத்து மாவு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானே மாவு ப்ரிப்பேர் பண்ணி கொரியர் பண்ணுறேன் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா டைட்டாக அழுத்தி அழுத்தி பிடிங்க அப்படின்னா தான் உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரும் மாவும் நெய்யும் நல்லா சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சிங்கன்னா தான் பிடிக்க வரும் அதுக்கப்புறம் பிடிக்க வராது நல்லா அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் லட்டு வந்து உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ரவா லட்டு ப்ரிப்பேர் பண்ணுற அதே மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நெய்க்கு பதிலாக சுடு பால் ஊற்றி கூட பண்ணலாம் நம்ம பால் ஊற்றி பண்ணோம்னா சீக்கிரம் கெட்டுரும் நெய் ஊற்றி பண்ணோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நெய்யூத்தி பண்ணுறதுனால ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் கண்மணிக்கே சத்து மாவு ரொம்ப பிடிக்கும் களி கிண்டி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவா பட் லட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாலோ மாட்டாளோன்ற ஒரு தயக்கத்தில்னால தான் கொஞ்சமாக செஞ்சேன் பட் நல்லா விரும்பி சாப்பிட்டா அடுத்த தடவை நிறைய செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கணும் ஒரு சில குழந்தைங்கள் வந்து சத்து மாவு சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் லட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஒரு கப் மாவுக்கு எட்டு லட்டு வந்திருக்கு ஹெல்த்தியான டேஸ்டான சத்து மாவு லட்டு ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ராஜேஷ் கிச்சன் பேஜை லைக் பண்ணுங்க நாளைக்கு ரெண்டு மணிக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்